நாடுகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கிடையே அமைதி மற்றும் புரிதலை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றும் உலக சுற்றுலா தினத்தை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலக சுற்றுலா தினமானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27 தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை பேணுவதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக சுற்றுலா தினத்தையொட்டி தஞ்சாவூரில் உள்ள உலக புகழ்பெற்ற பெரிய கோவிலுக்கு வருகை தந்த உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளை பயிற்சி உதவி ஆட்சியர் உத்கர்ஷ் குமார் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக சுற்றுலா தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாளான இன்று மாவட்ட சுற்றுலா அலுவலர் பாலமுருகன் முன்னிலையில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவியர்களிடையே சுற்றுலா தினம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தமிழகத்தின் பாரம்பரிய கிராமிய கலைகளான கலை நிகழ்ச்சிகளும் பரதநாட்டியமும் தோற்பாவை பூத்தும் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்காக கண்காட்சியும் மூங்கில் சம்பந்தப்பட்ட பொருட்களும் பழங்கால நாணயங்களும் ஸ்டாம்புகளும் காட்சிப்படுத்தியுள்ளோம். இதையெல்லாம் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளும் வந்து கண்டுகளிக்குமாறு சுற்றுலாத்துறையின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் உலக சுற்றுலா தினத்தையொட்டி பாரம்பரிய நடைப்பயண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சமயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் பழங்கால கட்டடங்கள் குறித்து அறிந்து கொண்டனா்.